நெல்லை தச்சநல்லூரில் கைது செய்யப்பட்ட 14 ரவுடிகள் மீது வெடிகுண்டு மற்றும் ஆயுத தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் பக்கப்பட்டியில் தாத்தா பேரன் ஆகியோரை வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக சின்ன தம்பி மாரிமுத்து ஆகியோர் ஆலங்குளம் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். சம்பவத்தில் தொடர்புடைய அருண்குமார் மற்றொரு சின்ன தம்பி ஆகியோர் தச்சநல்லூரில் உள்ள ஒரு வீட்டில் பதுங்கி இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் நெல்லை காவல்துறையினரின் உதவியுடன் தூத்துக்குடி தனிப்படை காவல் உதவி ஆய்வாளர் எஸ்.எக்.ராஜா தலைமையிலான போலீசார் அந்த வீட்டில் நுழைந்து சோதனை செய்தனர். அங்கிருந்த ரவுடிகள் கண்ணபிரான், கும்ளிராஜ்குமார், எஸ்டேட் மணி உள்ளிட்ட 14 பேரை சுற்றி வளைத்த போலீசார் அந்த கும்பலிடம் இருந்து கத்தி, அரிவாள் உள்ளிட்ட 27 ஆயுதங்களையும் 9 நாட்டு வெடிகுண்டுகளையும் கைப்பற்றினர். அதே நேரத்தில் காவல்துறையினர் தேடிச் சென்ற பக்கப்பட்டி இரட்டை கொலை வழக்கில் தொடர்புடைய அருண்குமார், சின்னத்தம்பி ஆகியோர் அங்கு இல்லை. போலீசாரிடம் சிக்கிய கண்ணபிரான் பக்கப்பட்டி இரட்டை கொலை வழக்கில் கூலிப்படை கும்பலுக்கு தலைவராக செயல்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் 14 பேரிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணையின் முடிவில் இரட்டை கொலை சம்பவத்தில் கண்ணபிரான் கும்பலுக்கு தொடர்பு இல்லை என்பது தெரிய வந்தது. இதையடுத்து வீட்டில் ஆயுதங்கள் பதுக்கி வைத்திருந்த குற்றத்திற்காக கண்ணபிரான், கும்ளிராஜ்குமார் உள்ளிட்ட 14 பேர் மீது வெடிபொருட்கள் மற்றும் ஆயுத தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர்கள் 14 பேரும் பாளை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர்.